என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம நாட்டில் நடக்கிற கட்சிகளுடைய பொது தேர்தல் மாதிரி சில அன்கல்ச்சர்டு இது வந்து எங்கள் சங்கத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அது நினச்சா தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னமோ கேள்விப்படுறதான், உண்மையாக பொய்யான்னு தெரியல. தங்கம் கொடுக்குறாங்க, வெள்ளி கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அநாகரிகமாக ஒரு ஒரு சங்கம்னால் எப்படி தேர்தல் நடக்கணும் அதை நினச்சா தான் ஃபீலிங்காக இருக்க தவிர, மற்றபடி எலெக்ஷன் வந்து ரொம்ப டீசெண்டாக நடக்குது. ஜட்ஜ் ரொம்ப டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு வறண்டு கிடக்கு, விவசாய செட்டு முடியிறான், இன்றைக்கி நெசவாளிகளும் போராடுறாங்க, சோறு போகிற விவசாயிகள் ரெண்டுக்கு போய் கோவணம் கட்டிக்கிட்டு எளிய தின்னுக்கிட்டு பாம்பை தின்னுக்கிட்டு போராடுறாங்க, ஆறெல்லாம் வறண்டு கிடக்கு, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் தண்ணி நல்லா ஓடுது, அந்த மண்ணை திருட முடியல. தமிழ்நாட்டு ஆறுகள் எல்லாம் வறண்டு கிடக்கிறதுனால மண்ணை தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு விஷயத்துக்கு. இந்த நிலையில் இப்படி ஒரு தேர்தல் தேவையான மக்கள் கேட்கலாம். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வர வழக்கமான செயல்பாடு தேர்தல் திரைப்படத்துலையும் ஏகப்பட்ட முறையில் இந்த டிமானிட்டேஷனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ் இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு. எப்படின்னா மக்கள் கையில் காசு இருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் தேட்டருக்கு வருவாங்க. அந்த வகையில் கடந்த 4-5 மாதங்களாக தேட்டர் ஒன்றும் கல்லா கட்ட முடியல. பல பிரச்சனைகள் இருக்குது. பான்பராக் போட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கிற சில தியேட்டர்கள்லாம் 120 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பேலஸா மாதிரி இருக்கிற தியேட்டரில் 120 ரூபா வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம், கொஞ்சம் சின்ன சிறிய முதலீட்டில் எடுத்த படங்கள்லாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறாங்க. அப்புறம் மானியங்கள் கேட்குறாங்க. திரைப்படத்துக்கு 10 வருஷமாக மானியம், அம்மா புண்ணிய தரிசி இருக்கிறதே மானியம் கொடுத்து, இப்போ அவங்க மண்ணு கணிச்ச பிறகு எல்லாமே காஞ்சி கிடைக்கல, எங்கேருந்து மானியம் தருவாங்க, கவர்மெண்ட்டே மானியம் கொடுக்காது, கடலில் இருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வழிநடத்த திரைப்படத்துறை தான் இன்றைக்கி அதிகமான வருவாய் ஈட்டி தரக்கூடியதாகவும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதனால் இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். கட்டுரை செடி அமெரிக்கா கனடாவிலேருந்து ஒருத்தன் ஏற்கிறான், யாரும் சம்பாதிக்க முடியல. அதை இத்தனை வருஷம் இருந்தவங்க செயல்படுத்தலை, ஜெயிச்சு வர்றவங்க அதை செயல்படுத்துவாங்க. அதுக்கு நான் 2-3 ஐடியாவும் சொன்னேன். இப்போது உள்ள ரசிய திங்ஸாக கதையாக வெளியூர் போயிருந்தாராம், அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கல எல்லா பொருளும் திருடு போயிருந்துச்சான். கட்டணியில் படுக்கை இல்லை, பெட்டு இல்லை, அலமாரி இல்லை, எல்லாமே இல்லை. பார்த்தா அந்த ஊர் தேட வீட்டில் எல்லாமே இருந்துச்சான். இவர் போய் அங்கே படுத்துக்கிட்டார், அதான் என் வீடுன்ட்டார். அந்த மாதிரி திருட்டு விசிறி வருதுன்னா இப்போ பஸ்ஸில் போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் சொன்னேன் நேராக பஸ்ஸில் உள்ளவங்களை இறக்கிட்டு பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிங்க, நம்ம படம் அதில் ஓடுறதுனால பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிருக்கேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரே ஒரு இது அரசாங்க உதவியோட செய்யலாம், திருட்டு விசிடி பெரிய இதாக இருக்கு. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, இங்கே 10 வருஷமாக 5 வருஷமாக அந்த .com அதுன்னு வரும் நெட்டில் வரியாக வந்து இந்த சிவிடி டிவிடியில் வந்தது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு இத்தனை இத்தனை கோடினு போட்டு 1000 கணக்காக 10000-20000 கோடி எவ்வளோ இழப்போ அது மேலே FIR போட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அப்ளிகேட் பண்ணி அந்த சைபர் கிரைமில் அட்டாச் பண்ணி அதன் மூலம் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்து 4 பேர் அங்கேயே போய் அந்த கவர்மெண்ட்டில் கனடாலேயே அமெரிக்காலேயே உட்காந்துக்கிட்டு அதை சரியாக அமல்படுத்தி இத்தனை இழப்பாக ஏற்படுத்தியிருக்காப்புல இவ்வளோ லாஸ்ட்டு அதனால் அந்த ஆளை கொடுங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் கவர்மெண்ட்டுக்கு 1000 கணக்காக 1000 கோடி வரும். இது போன்ற பல இதை நான் சொன்னேன். இதை ரத்த மருமில் எதிர்பார்க்குறேன். யார் வந்தாலும் சரி, சினிமா துறை காப்பாற்றப்பட வேண்டும். இது போன்ற தயாரிப்பாளர்கள் ரோட்டுக்கு வந்து ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு பிச்சை கேவலமாக இருக்குது. அந்த வகையில் தம்பி விசால் அவர்கள் அங்கெல்லாம் போச்சு, விவசாயியோட போராடி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நானும் 1 லட்சம் கோடி இது கொடுத்தேன். 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இந்த போர் போட இந்த மாதிரி செயல்களுக்கு நான் உதவுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அரசியல் சினிமா ரெண்டும் இணைந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். ஆரோக்கியமான போட்டி, ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவர்கள் இந்த துறைக்காக பாடுபடுவார்கள். நன்றி. இந்த வண்டி வரும்போது
அவங்க ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் உள்ள வரணுன்றது கூட டிரைவர் வரல. அது கூட என்ன செஞ்சாங்க, டிரைவரை இறங்கி விட்டு அவங்க டிரைவர் போடுவேன்னு சொன்னாங்க. நான் சொல்ல ஒத்துக்கிட்டேன், ஏன்னா என் வண்டி 2.5 கோடி வண்டி, இவன் பாட்டு ஓட்டிட்டு ரொம்ப ரேட் கேட்கணும், அதனால நாங்கள் ஒத்துக்கல. அப்புறமா சொன்னாங்க, சரி அவங்க டிரைவரே வச்சு நாங்கள் வந்து உள்ளே வந்துருக்கோம்.